இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நாள். ஏன் அப்படின்னா, கேலண்டர், கிரிகோரியன் கேலண்டரு, கிரீக் கேலண்டர், ஏதோ ஒரு கேலண்டர் வந்துச்சு. அந்த கேலண்டருக்கு அப்புறம் நாட்களை பிரித்தாங்க, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி போச்சு. இந்த சண்டே அப்படிங்கிறது மட்டும் லீவ்னால உலகம் ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு வளைகுடா நாடுகளை தவிர பாக்கி எல்லா நாடுகள்லேயும் மேக்ஸிமம் எல்லா நாளும் சண்டே தான் லீவு. வளைகுடா நாடுகளில் மட்டும் வெள்ளிக்கிழமை லீவ் விடுறாங்க. இந்த சண்டே அப்படிங்கிறது மேலே நமக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு கிக்கு தான் இருக்குது உண்மையாகவே. என்ன அப்படின்னா, காலைல எழுந்திரிக்கலாம், மெதுவாக எழுந்திரிக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், ரிலாக்ஸாக குளிக்கிறது கொஞ்சம் லேட்டாக குளிச்சுக்கலாம், அப்படியே தூங்கலாம், மறுபடியும் எழுந்திரிச்சு டிவி பார்க்கலாம், அப்புறம் உட்காந்து நம்ம வேலையில் அப்படியே ஏதாவது பார்க்குறதுனா பார்க்கலாம். அப்புறம் வார வாரம் நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம்ல, எல்லா அலமாரியில் எல்லா பொருளும் எடுத்து அடுக்கி வைக்கணும், புக்கெல்லாம் கரெக்டாக எடுத்து வைக்கணும், பேனா குப்பையெல்லாம் தூக்கி இது பண்ணணும், துணி துவைக்க வேண்டிய எக்ஸ்ட்ரா துணிலாம் துவைக்கணும் அப்படின்னு வார வாரம் பிளான் பண்ணுவோம், செய்ய மாட்டோம்ல. அதெல்லாம் யோசிக்கலாம், மத்தியானம் லைட்டாக ஒரு ரெஸ்ட் எடுக்கலாம், எங்கேயாவது வெளில போகிறதா சாயந்தரம் போயிட்டு வரலாம், ஐயோ ராத்திரி வந்துருச்சா அப்படின்னு கவலைப்படலாம், அடுத்த நாள் மண்டே அப்படின்னு நினச்சி நைட்டு தூங்கலாம். இது ஒரு பேசிக்காக நடக்கிற விஷயம். 90% நமக்கு இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. ஞாயிற்றுக்கிழமைனா அந்த சனிக்கிழமை இரவே அதோட கொண்டாட்ட மனநிலையை வந்துடும். முதல்ல தோன்றது காலங்கத்தால் அப்பா ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமையோட இந்த கொண்டாட்ட மனநிலையை எல்லா நாளுமே உருவாக்கி வச்சுக்கிட்டா என்ன, வேலைனாலையும் அந்த மாதிரி உருவாக்கி வச்சுக்கிட்டா நம்ம எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் எல்லா நாளும் ஞாயிற்றுக்கிழமையாக பாவிக்கிறது. எல்லா நாளையும் ஞாயிற்றுக்கிழமை பாவிக்கவே முடியாதே சார், அந்த மற்ற நாள்லாம் வேலை இருக்கு, என்ன பண்ண முடியும், மற்ற நாள்லாம் வேலை இருக்குது. வேலையை ரசிச்சுட்டோன்னா ஞாயிற்றுக்கிழமையாக உணர ஆரம்பிச்சிடலாம். சண்டேங்கிறது நமக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருதுன்னா, ஒன்று வீட்டில் இருக்கோங்கிற மகிழ்ச்சி, ரைட்டா, அடுத்தது வந்து எங்கேயாவது வெளில சுற்றலாம், வேலை இல்லை அப்படிங்கிற மகிழ்ச்சி. ஆனால் வேலைங்கிறது என்ன அப்படிங்கிறது தான் பிரச்சனை. வேலைங்கிறது அப்படின்னா நமக்கு பிடிக்காத விஷயம், பிடிக்காத விஷயத்தை செய்கிறவங்களுக்கு எல்லா நாளும் ஞாயிற்றுக்கிழமை கிடையாது, எல்லா நாளும் ஒர்க்கிங் டே தான், சண்டே மட்டும்தான் சண்டே. ஆனால் வேலையை பிடிச்சி செய்கிறவங்களுக்கு எல்லா நாளும் ஞாயிற்றுக்கிழமை தான். அப்போ என்ன பிரச்சனைன்னா, மண்டே காலையில் எந்திரிக்கும் போது இதே சண்டே மனநிலை, ரிலாக்ஸாக எந்திரிக்கலாம், எந்திரிச்சு எப்போ அவசரமாக எந்திரிக்கணும்னாலும் அது அந்த வேலைக்கு போக வேண்டிய நேரத்தை பொறுத்து இருக்குது. ஆனால் எந்திரிச்சு வேலைக்கு போகிறதுன்ற அந்த மகிழ்ச்சி இருக்குது. அங்கே போய் பார்க்குற வேலை, நம்ம பார்க்க போகிற வேலை இன்றைக்கி செம்மையாக இருக்க போகுது அப்படிங்கிற சந்தோஷத்தோடு போனோம்னா இந்த ஞாயிற்றுக்கிழமையோட ஃபீல் நமக்கு வந்துடும். மத்தியானம் சாப்பிட போகிறோம், ஃப்ரெண்ட்ஸோடு போய் வேலை பார்க்குற நம்மளுடைய நண்பர்களோடு போய் சாப்பிட போகிறோம், கொலீக்ஸோடு போய் சாப்பிட போகிறோம், காலேஜ், ஸ்கூலு, எல்லா இடத்துலையுமே இந்த சண்டேங்கிற விஷயத்தோட மகிழ்ச்சியை மற்ற எல்லா நாளுக்கும் பரவிட்டாலே நமக்கு வந்து நிம்மதியாக இருக்கலாம், வெற்றிகரமாக இருக்கலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ரொம்ப திரும்ப திரும்ப நான் எப்பவுமே சொல்லக்கூடிய வார்த்தை தான், மகிழ்ச்சியாக இருப்பது தான் எப்பயுமே வெற்றி, வெற்றியாக இருப்பது மகிழ்ச்சி தான், ஆனால் மகிழ்ச்சியாக இருப்பது தான் வெற்றி. அப்போ அந்த மகிழ்ச்சி எங்கேருந்து வரும் அப்படின்னா, சண்டே நம்ம வந்து நம்ம செம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு சண்டேயை பற்றி நம்ம எப்படிலாம் ஒரு கனவு கண்டு வச்சுருக்கோமோ இதை மற்ற நாட்களுக்கும் கனவு கண்டு வச்சுக்கலாம். வேலை பார்க்காம இருக்க சொல்லி சொல்லலை, பார்க்குற வேலையை ரசித்து பார்க்கலாம், கொஞ்சம் நிதானமாக பார்க்கலாம், நிம்மதியாக பார்க்கலாம், சந்தோஷமாக பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி லீவு, அடுத்த நாள் வந்து வேலை பார்க்கணுங்கிற அந்த கவலையில் அந்த ஒரு பிரிட்ஜ் ஒன்று உடையுது இல்லை, அது உடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மெசேஜஸ்லாம் எப்படி வரும், ஐயோ மண்டேயா, நாளைக்கு மண்டேயா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே மெசேஜ் போடுவாங்க. மண்டே காலையில் எழுந்திரிச்ச உடனே ஆகா இந்த வாரத்தை எவன்டா கண்டுபிடிச்சான்னு மெசேஜ் வரும். இதெல்லாம் வர்றதுக்கு காரணமே நமக்கு இந்த சமூக கட்டமைப்புலேயே என்ன உருவாயிருச்சுன்னா, ஆகா மண்டேன்னா பயங்கர டேஞ்சரு, சாட்டர்டேனா ரொம்ப சந்தோஷம், சண்டேனா ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி உருவாயிருச்சு. இது ஒரு மித்து தான். ஆமாம், அன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கிறோங்கிற அந்த ஒரு விஷயத்தை தவிர பாக்கி எந்த விஷயமும் நம்ம லைஃப்பில் மாறலை. உண்மையாகவே திங்கள்லேருந்து சனி வரைக்கும் நம்ம நல்ல சுறுசுறுப்பாக இருந்த நாட்கள், மற்ற இந்த நாள் வந்து நம்மளை சுறுசுறுப்பை குறைக்கிது, மற்ற விஷயத்தெல்லாம் நம்மளை அப்படியே ஒரு மாதிரி வேலையே செய்யாத ஒரு மனநிலை உருவாக்குது. இதில் உண்மையான சைக்காலஜி என்ன அப்படின்னா, சண்டே சும்மா உட்காந்துருந்த ஒரு ஆள், நல்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆள், சண்டே மட்டும் வேலை பார்க்கலை அப்படின்னா அன்றைக்கி சாயந்தரம் அவருக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடும். இன்றைக்கி வேஸ்ட் பண்ணிட்டோமோ, அன்றைக்கி நாளை ஒன்றுமே செய்யலை நம்ம, ஒருவேளை நம்ம பார்க்கலையே, துணி ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சோம் அதுவும் சரியாக எடுக்கலையே, தூக்கம் வராது, நல்லா மொபைல் நோண்டிகிட்டு இருப்போம், டிவி பார்த்துட்டு இருப்போம், அதுவும் பண்ணியிருக்க மாட்டோம். அப்போ எதுவுமே நம்ம செய்யலையேங்கிற கவலை வந்து அடுத்த நாள் வந்து நம்ம ஏதோ வேலையே பார்க்கலையோங்கிற ஃபீலிங் வந்துடும். ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன்று சும்மா இருக்கணும்னு நினச்சா எல்லா நாளுமே சும்மா இருக்கிறது, அதை பற்றி நம்ம இப்போ பேசலை. சண்டே எப்படி மனநிலை மகிழ்ச்சியாக ரிலாக்ஸாக இருக்கோ அதே ரிலாக்ஸோடு மற்ற 6 நாளும் வேலை பார்த்தா எல்லா நாளும் ஞாயிற்றுக்கிழமையே. வாழ்த்துக்கள்.